இன்னைக்கு பூரா ஒரு சண்டை வம்பு இல்லாம பொழுதே போக மாட்டேங்குதே. என்ன செய்யலாம்? அந்த ஒருத்தன் சைக்கிள்ல வர்றான், பாட்டிக்கிட்டான். ஏய், நீ இந்த பக்கிரிசா மகன் கோவிந்தசாமி இல்ல? ஆமா. என்னப்பா ரொம்ப நாளா ஆளையே காணோம், என்ன பண்ற? மதுரில ஒர்க் ஷாப்ல வேலை செய்யறனே, மாசம் 2000 ரூபாய் சம்பளம். அடேங்க அப்பா, நீ கெட்டிக்காரன்டா, ஆம்பளைன ஒன்ன மாதிரி இருக்கும்டா. பாப்பா கருசாமி, பாத்தியா கோவிந்தசாமி, உன்னோட படிச்சவன், நல்லா படிச்சா, ஒழுங்கான இடத்துல வேலை செய்யறான், மாசம் 2000 ரூபாய் கை நீட்டி சம்பளம் வாங்குறான். நீ படிக்கல, பண்ணி மேய்க்கிற. இவன் காலை கழுவி அந்த தண்ணியை நீ குடி, அப்பாவது உனக்கு புத்தி வருதான்னு பாப்போம். நான் ஏன் இந்த கேன பையன் காலை கழுவி தண்ணியை குடிக்கணும்ன்ற? யார பாத்துடா கேன பையன்? பரதேசி பையன் மகனே. நீங்க நானே வாங்கிக்கிறேன்ப்பா. இந்த தடவை அப்படி சொல்ல மாட்டேன்னே. இந்த தடவை எப்படி? பழத்தை தின்னுட்டு தோலை கூட்டு வந்து பழம்பியா? பாருங்க கையடு. நானா உங்கள்ட்ட வந்து நான் கடைக்கு போறேன், வாழைப்பழம் வாங்கிட்டு வரேன்னு சொன்னேனா? இல்லப்பா, நான் தான் சொன்னேன். நீங்களே கூப்பிட்டு நீங்களே சொல்லிட்டு இப்ப நீங்களே வேணாம்னா, இந்த ஊர்ல என் கௌரவம் என்ன ஆகுறது, நாணயம் ஆகுறது? அந்த கடைசியா சொன்னிய ரெண்டு, அது என்னது? கௌரவம் நாணயம். அது உங்ககிட்ட இருக்குங்கிற ஏண்டா அரக்கா டிரஸ்ஸர் பையா, காலையில எழுந்திருச்சா ஒரு சிங்கிள் டீக்கு ஊரை மூணு சுத்தி சுத்தி வரையாடா. உனக்கெல்லாம் ஒரு கௌரவம் ஒரு நாணயம். இன்னும் கொஞ்ச நேரம் இங்க நின்னு வெத்தலை வாக்கு போட்டு மூஞ்சில் துப்பிடுவேன். என்னது டங்கு டங்கு சத்தம் கேக்குது? ஏதோ புதையில் இருக்கும் இருக்கு. புதையல் புதையல். ஏ முத்து, உன் வாழ்க்கையில ஒளி வீசி இருக்கிறா. நல்ல வேலை ஒரு பயனும் பார்க்கல. பானைக்குல ஒரு செம்பு இருக்கு. அவ்வளவு தங்கம், அவ்வளவு தங்க காசு. ஐயோ ஐயோ, தங்க காசு மஞ்சளாவுல இருக்கும். இது என்ன கருப்பா இருக்கு? ரொம்ப நாள் பொதிச்சு வச்சிருந்ததுல அதுதான் அப்படி இருக்கு. இத நம்ம பழனிசாமி அண்ணன் கொடுத்தோம்னா இது எத்தனை லட்சம் பெறும், எத்தனை கோடி போகும் அப்படின்னு கரெக்டா சொல்லிடுவாரு. என்னடா முத்து, சொம்பு கையும் அலையிற, தெரு தெருவா பிச்சை எடுக்கிறியா? இந்த 10 காசு. யார பார்த்து பிச்சைக்காரன்னு சொன்னீங்க? வார்த்தையை கொஞ்சம் அளந்து பேசுங்க. நான் லட்சாதிபதியா கோடீஸ்வரனாங்கிறது எனக்கே தெரியல, அது தெரிஞ்சுக்கத்தான் உங்கள்ட்ட வந்திருக்கேன். உனக்கே தெரியலன்னா எனக்கு எப்படா தெரியும்? என்ன புரு புருங்குற, லாட்டரி டிக்கெட் ஏதாவது வாங்கிருக்கியா? அதெல்லாம் சோம்பேறி பையன் செய்யற வேலை. சொந்த முயற்சியில முன்னுக்கு வரணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு கொள்கை வீரன். கூறு கட்டவன் கொள்கையை பத்தி பேசுறாங்க. நாடே அமைச்சர் எடுத்து போச்சு. அண்ணே, எனக்கு இருக்கிற வசதிக்கு தனி கட்சியே ஆரம்பிப்பேன். கொஞ்சம் கையில காசு இருந்தா தனியா கட்சி ஆரம்பிப்பீங்க, கொஞ்ச நாள் அதை கலைச்சிருவீங்க, அப்புறம் எந்த கட்சிக்கிட்டா போறதுன்னு அலைவீங்க, எவரும் சேர்த்துக்க மாட்டோம் உங்களை. ஹலோ, அதை விடுங்க. எங்க வீட்டுக்கு பின்னாடி குழி தோண்டினேன். குழி தோண்டியா? எதுக்குடா? செடி வைக்கத்தான். அப்ப இந்த புதையல் கிடைச்சது. இது புதையலா? இதோட மதிப்பு என்னன்னு எனக்கே தெரியலண்ணே, பார்த்து சொல்லுங்கண்ணே. கொட்டு. எங்க தாத்தா பூமிக்கு அடியில புதைச்சு வச்சிருந்தாரா, அதுதான் பாசம் புடிச்சு கிடக்கு. அவ்வளவு தங்கம் எனக்காக சேர்த்து வச்சிருக்காரு. ஏண்டா, நேத்துக்கு குழி வெட்டினிய, அத மூடிட்டியா? அப்படியே வச்சிருக்கியா? எதுக்கு நேக்குறீங்க? அதுக்குள்ள நீ குப்புற உளுந்து மேல மண்ணையும் போட்டு மூடிக்க. இது ஓட்ட கால்நாடா, அரைனா ஒரனா ரெண்டனா, இதெல்லாம் நீ பிறக்கிறதுக்கு முன்னால உண்டான காசு, இப்ப செல்லவே செல்லாதரா? செல்லாதா? அப்ப ஏன் எங்க தாத்தா செம்ப மண்ணுக்குள்ள போட்டு மூடி வைக்கணும்? உங்க தாத்தா ஒரு பைத்தியக்கார பையடா. ஏண்டா, இந்த ஓட்டக்காரனா வச்சு எடுத்தா நீ தனியா கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னியா? உன் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே இவ்வளவு பெரிய ஓட்ட, இதை எப்படா நீ அடைக்க போற? அட கடவுளே, கொஞ்ச நேரத்துல என் மனக்கோட்டையை துள் துள்ள ஆக்கி விட்டாயே. இவர் பெரிய திப்பு சுல்தான், கோட்டை கட்ட ஆரம்பிச்சாரு. அண்ணா, இதை வச்சுட்டு ஒரு 10 ரூபா கடங்கார நாய்க்கு தின்ன மேலண்டா ஏத்த வேண்டி இருக்கு. செல்லாத காசுக்கு ஏன்டா 10 ரூபா கொடுப்பான்? இதை எடுத்துட்டு போ,
எவனாவது இஎம்பி தாளுக்கு பேர்ச்சு பழமட்டு வருமா அவங்ககிட்ட கொடு. ஒரு டீயாவது. டீயா? நான் எதுக்கு உனக்கு டீ வாங்கி கொடுக்கணும்? நீ யாரா எனக்கு டீ கேக்க? ஒரு 10 பைசாவது. தானா? நானே இதான் செலவுக்கு வச்சிருக்கேன். பொறுக்கடா. பொறுக்கடா போண்டா தலையா. காலைல திருப்பி கட்டி வாயா. பொறுக்கடா. ஆ நல்லா பொறுச்சிடுமா. இந்தமா அரிசி அரிசி ஒழுங்கா போட்டு இருக்கு. சாப்பிடுக்கண்ணு. டேய் என்ன தின்னுட்டு இருக்கறியா? வாடு வா. வேலை பாரு. வேலை பாரு. வேலை பாரு. ஓ என்னைய கட்டி அடிச்சி விட்டுக்க வேலை பாரியா? ஆ வாங்க 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 கட்டிடுமா. இந்தமா தேங்க்ஸ். நல்லபடியா இருமா. தம்பி நீ சொன்னபடியே கோழி பிரியாணி முட்டை பிரியாணி மீன் வறுவல் தக்காளி தயிர் பச்சடி வெள்ளரி வெண்டைக்காய் பச்சடி எல்லாம் ரெடி. இங்கேயே குக்கிங்கா? ஓ குந்திக்கலாமா குந்துங்க. சமர்க்கண்ணே அது இல்லம்மா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கட்டும்னு நான் தான் இங்கே சமைக்க சொன்னேன். ஆமாங்க நாங்க தினசரி பச்சை மிளகாயும் பழைய சோறு தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். ஏதோ உங்க புண்ணியத்துல இன்னைக்கு பிரியாணி சாப்பிட போறோம். உங்களுக்கு அடிக்கடி பிறந்த நாள் வரணும், நாங்க பிரியாணியா சாப்பிடணும். அடிக்கடினா என்ன இப்படி அடியாடா? ஏண்டா சேன கிழங்கு தலையா நீ பிரியாணி திங்கணுங்கிறக்காக அவங்களுக்கு வருஷத்துல 10 தடவை பிறந்த நாள் வரு, ஒரு தடவை தான் வரும். என்ன சொல்றாங்க? ஒண்ணு இல்ல சோறுன்னா அந்த மண்டையை பேயா அலைவா. அப்ப ரொட்டினா நாயா அலைவாங்களா? கச்சி நாயா சும்மாறா. அண்ணே உங்க சண்டை நிறுத்துங்க. இன்னைக்கு அவங்களுக்கு பிறந்த நாள், அவங்க ரொம்ப விரும்புறத நம்ம நாட்டுப்புற பாடலத்தான். அதனால அவங்கள வாழ்த்தி நீங்க எல்லாருமா சேர்ந்து ஒரு நல்ல பாட்டை பாடுங்க. ஐயோ ஐயோ திடீர்னு பாட சொன்னா எப்படி? அதுக்கெல்லாம் ஒரு கற்பனை யோசனை வரவனா? உனக்கெல்லாம் ஒரு கற்பனை உனக்கெல்லாம் ஒரு யோசனை கண்ணுல விரல விட்டுருவேன். ஆத்திரத்தை கிளப்பாத. ஐயடுங்க உன்னை என்ன வெண்பவாட பாட சொன்ன ஏதாவது வாயில வந்து உடனே தொலையண்டா. என்ன இப்படி சொல்லிவிட்டீங்க? கவிஞர் கண்ணதாசருக்கு எனக்கும் எவ்வளவு நெருக்கம் தெரியுமா? பக்கத்து பக்கத்து வீடா? அவரு காரக்குடி நான் பரமக்குடி. ரெண்டு குடி ஒன்னா இருந்தா நீங்க நெருக்கம் ஆயிட்டீங்களா? ஐயோ அம்மா ஐயோ. என்னனே இவெல்லாம் கண்ணதாசன் பத்தி பேசுறாம்பா? இங்க பாருங்க நீங்க ஒத்துக்கறீங்களோ ஒத்துக்க மாட்டீங்களோ என்ன கற்பனைங்கிறது குற்றால அறிவு மாதிரி. அறிவே இல்ல நீ அறிவு மாதிரியா? போடா குற்றால குருவி. சொல்றது சுலோபங்க நீங்க பாடி பாருங்க. அண்ணா நீங்க தான் ஒரு பாட்டு பாடுங்களா? நிறுத்துங்க இது சமைக்கிறடா. நீங்க உணர்ச்சி வசப்பட்ட ஆடி அடுப்புல கால வச்சிருங்க. எல்லாரும் கோயில பக்கம் போயிருங்க. இங்க பெரிய பெரிய அடுப்பு. இந்த முத்து பயல எங்கெல்லாம் தேடுறது? ஆறு குளம் எல்லாம் தேடியாச்சு கிடைக்க மாட்டேங்கிறானே. முத்து முத்து என்னடா இங்க வந்து படுத்துக்கிட்ட? பக்கத்துல ஆறு தவறி விழுந்தா நிலைமை என்ன ஆகுறது? போனா போகட்டும். என்ன பத்தி கவலைப்பட யார் இருக்கா? ஏன் நான் இல்ல? என்ன நீ அறிவிட்டு தான் பேசிட்டு இருக்க? நீ வேற நான் வேறயா? பார் உனக்காக வாழைப்பழம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த சாத்து கொடி முறுக்கெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாரியா இதா வா இதா வா. என்னண்ணா என் மேல இவ்வளவு வாக்குற? எல்லாம் ஒரு பாசம் தான். இனிமே நீ பணத்தை பத்தி கவலைப்படாத. பாத்தியா இது ஒரு 100 இது ஒரு 100 வச்சுக்க. எதுக்கு இந்த இதெல்லாம் இருக்கட்டும் பவர் பக்கம். அவங்கண்ணா இந்த செல்லாத ஓட்டக்காலெல்லாம் வச்சிருந்திய எங்க? அது என்ன பெட்டிக்குள்ள வச்சு பூட்டி வைக்க முடியும்? அது ஒரு மூலையில கிடக்கு கழுத. ஏன்டா காசு போய் கழுதை குதிரங்கிற? இந்தா சாத்து குடி சாப்பிடுறியா? அந்த ஓட்டக்கால நான் வச்சுட்டு நீ என்ன பண்ண போற? என்கிட்டயே குடுத்துறேன். என்ன யோசிக்கிற? இன்னொரு பழம் வேணுமா? இந்தா ஒரு டீ கேட்டா கூட வாங்கி கொடுக்க மாட்டாரு. இன்னைக்கு செல்லா காசை கேட்கிறானே. சோழியம் குடும்பி சும்மாவா ஆடும்? டே முத்து இதுல ஏதோ மரமாட்டங்கி இருக்கு. வாழைப்பழத்தை ஊட்டான் ஏமாந்துறாத. என்ன தேகச்சு போய் நிக்கிற? உனக்கு கஷ்டமா இருந்தா உரிச்சு தர்றேன். இல்லண்ணே அன்னைக்கு நான் டீ கேட்டேன் எட்டி உதச்சிங்க. இன்னைக்கு அன்னைக்கு மனசு கஷ்டமா இருந்தங்கண்ணா அந்த நேரத்துல நீ வந்து கேட்ட அப்படி நடந்து போச்சு. வேணா பதிலுக்கு நீ ரெண்டு உதவ வச்சுக்க. ஐயோ தப்புனாது. இங்க பாரு வீட்டுக்கு போவோம் அப்படியே சாப்பிட்டுட்டேன். அங்க போன உடனே அந்த ஓட்டக்காரன் அவளை எடுத்து எனக்கு தருவியா? ஏண்ணே இந்த செல்லாத காசு வாங்கிட்டு போய் என்ன பண்ண போறீங்க? நான் உழைச்சி முன்னுக்கு வந்து நான் தின்ன போலாம் உங்க ரூபாய்க்கு எல்லாம் வட்டி போட்டு கொடுத்துறேன். ஐயா இது உனக்கு கடனா கொடுத்தது இல்ல அன்பா கொடுத்தது. நேத்து ராத்திரி நான் தூங்கும் போது எங்க பாட்டி கனவுல வந்து அடே பழனிசாமி இந்த முத்துப்பைய கஷ்டப்படுறான், அவங்கிட்ட இருக்கிற செல்லாத காசு எல்லாம் நீ வாங்கிட்டு அவனுக்கு ஏதாவது உதவி பண்ணுன்னு சொன்னான். அதான் உங்க பாட்டி. யார்கிட்ட காது குத்துற? இந்த காலத்துல அம்மாவே கனவுல வரமாட்டேங்கிறாங்க. உனக்கு பாட்டி வந்தாளா? என்னப்பா யோசிக்கிற? ஒண்ணு இல்லண்ணே நேத்து ராத்திரி எங்க தாத்தா கனவுல வந்து டே முத்து அந்த செல்லாத காசை யாருக்கும் கொடுத்துறாத, அத வீட்டுல வச்சிருந்தேன்னா உன் நிறைவேறாத ஆசையெல்லாம் நிறைவேறும்னு சொன்னாரு. அதனால என் ஆசை நிறைவேற வரைக்கும் நான் யாரும் கொடுக்க மாட்டேன். அப்ப நான் பல்லுகள் எல்லாம் உளுந்து போயிரும். உரிச்சு உரிச்சு ஒவ்வொரு பழமா தின்னு மட்டும் காசு கொடுக்க மாட்டானா? செல்லாத காசுக்கு இதுக்கு மேல உனக்கு எவன்டா கொடுப்பான்? என்ன மிரட்டுறீங்க? நான் உங்ககிட்ட பணம் கட்டினா இந்தாங்க உங்க பணம். உங்க பணத்தை வாந்தி எடுத்து கொடுத்துறேன். நீ வாந்தி எடுத்து கொடுத்தா நான் வாங்கிக்குவனா? ஏன் அவசரப்படுற? இந்த பணத்தை வச்சுக்க. இந்த பாரு உனக்கு என்ன ஆசைன்னு சொல்லு, அதை நான் நிறைவேற்றி வைக்கிறேன். எனக்கு பெருசா ஒண்ணு வேணாண்ணே. தினசரி 10 படி கறக்குற மாதிரி 2 பசுமாடு வாங்கி கொடுங்க, அதை வச்சு நான் கலத்தை ஓட்டிக்கிறேன்.
ரெண்டு பசு மாடா 1 2 3 3000 சரிடா இன்ன நிறைவேறாத ஆசை உனக்கு என்ன இருக்கு இப்படி திடீர்னு கேட்டா எப்படி சொல்ல முடியும் ஒன்னு ஒண்ணா தான சொல்ல முடியும் என் மூளைய கசக்கவேனாமா மூளைய கசக்கறியா கசக்கறதுக்கு அதென்ன கஞ்சாவாடா சரி நாளை காலையில ஒரு ஜோடி மாட்டோட உன் வீட்டுக்கு வரேன் நீ மறந்துராம அந்த ஓட்டக்காரன வேலைய எடுத்து வை என்ன சரி பழத்தை எடுத்துக்க தின்னுட்டியா சரி பையில் இருக்குறதா என்ன கோணாரையா மாட்டு தலச்சுளி முதுகுச்சுளிலாம் நல்லா இருக்கா அருமையான நல்ல சுளி ஈர் கட்டி இருக்கா அம்மா டேய் அப்பி போடுவேன் ரெண்டு மாடு 10000 ரூபாயா நான் வாங்கி கொடுத்துர்க்கேன் ஒரு நாள் ரெண்டு பண்ணி வாங்க முடியுமாடா ஈர் கட்டி இருக்கா கூறு கட்டி இருக்கான்னு ஓட்டி போடா இங்க பாருங்க மாடு வாங்குறது பார்த்து வாங்கணும் இல்லாட்டி பின்னாடி சரமா தெரியும்ல டேய் வெறும் பைய நீ உனக்கு எவ்வளவு எல்லாம் செஞ்சிருக்க வீணா விசாரணை எல்லாம் பண்றியா கொளுப்புடா உனக்கு யார பார்த்து கொளுப்புடுன்னு சொன்னீங்க நானும் பார்த்து வரேன் வர வர வாய் நீண்டு போகுது அட மாடாச்சி நீ ஏச்சி போயா டேய் கண்ணா கண்ணா என்னடா டபக்கு டபக்குன்னு கோபிச்சுக்கற நான் பெரிய மனுஷன்டா கொஞ்சம் மரியாதை குடுறா உங்களுக்கு மரியாதை வேணுமா ஓட்டக்கல்ல வேணுமா மரியாதை ஓட்டையில தான் இருக்குதுன்னா அந்த ஓட்டக்கல்லவே கொடுத்துரு அப்புறங்க அடுத்த ஆசை என்னன்னு நீங்க கேட்கவே இல்லையே இப்போதான் அப்ப ஒரு ஆசையை முடிச்சு வச்சிருக்கேன் சொல்லு இந்த சுப்பையதேவர் மகன் வள்ளி இல்ல அவ மேல எனக்கு ஒரு கண்ணு நீங்க எப்படியாவது அவட்ட பேசி இந்த கல்யாணத்தை முடிச்சிருங்க நான் வரட்டுமா ஐயோ ஒரு ஓட்டக்கல்லை வச்சிட்டு என்ன என்ன இம்சம் பண்றாயா இதுல கல்யாணம் வேறயா அதுக்கு எவ்வளவு செலவாகுமோ சுப்பையா தேவர் ஒரு குரங்கு அவன் பொண்ணு ஒரு குரங்கு இந்த குரங்குகளை எல்லாம் நான் எப்படி ஐயோ